இன்றைக்கி நம்ம பாவ் பாஜி பண்ண போகிறோம். அதுக்கு நான் முதல்ல 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் போட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன், பட்டர் பேர்ன் ஆகாமல் இருக்க. இப்போ இது ஹீட்டப் ஆன உடனே இதில் முதல்ல அனியனும் க்ரீன் சில்லிஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதில் க்ரீன் சில்லிஸும் அனியன்ஸும் ஆட் பண்ணிட்டு போகிறேன். க்ரீன் சில்லிஸ், இப்போ இதில் க்ரீன் சில்லி தான் அனியன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வதங்கணும், அதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் க்ரீன் பீஸ், பொட்டேட்டோஸ், கேரட் எல்லாமே 2 எடுத்துருக்கேன். இது மட்டும் 1 கப் எடுத்துருக்கேன். நான் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அனியன்ஸ் நல்லா குக் ஆகிட்டு, இப்போ இதில் வந்து ஃபைனாக சாப் பண்ண 3 டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை இப்போ இது நல்லா தொப்பு மாதிரி ஆகணும், அது எடுத்து குக் பண்ணலாம். இப்போ தக்காளி ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு நல்லா. இப்போ நான் வந்து பொடியாக கட் பண்ணேன், எல்லோ கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த கலர் கேப்சிகம் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் குக் ஆகிட்டு இருக்கும்போது இதில் நான் 3 டேபிள்ஸ்பூன்ஸ் பாவ் பாஜி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கேப்சிகமும் குக் ஆகிடுச்சு. நான் அந்த பாயில் பண்ண பீஸ், பொட்டேட்டோ, கேரட் அதுக்கு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதையும் கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே டெக்ஸ்சரில் இருக்கும். பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் ஷார்ட்டே பண்ணிவிட்டு வாட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி நம்மளுக்கு பாஜி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தென் 5-8 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணும் எல்லாம் மசாலா எல்லாம் சேர்ந்து. அதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகிடுது. குக்கும் எடுத்து எல்லாம் மசாலா எல்லாம் சேர்ந்து குக்காக எடுத்து இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு வச்சுக்கிறேன். பாவ் பாஜி ரெடி.